இது பார்த்தீங்கன்னா ஆண் பூ, இப்படி தான் இருக்கும் ஆண் பூ. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண் பூ. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மகரந்தம் இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் மகரந்தம். மூணு இதில் இருக்கும். இதை நாம் நல்லா உரிச்சிட்டேன். இப்போ போய் நம்ம அந்த பெண் பூவை பார்க்கலாம், அதில் வந்து மகரந்த சேர்க்கை எப்படி நடக்குதுன்னு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெண் பூ காயோடையே இருக்கும், பின்னாடி காய் தெரியுதுங்களா, காயோடையே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா மகரந்த சேர்க்கை இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு நிற மகரந்தத்தை அப்படியே தேய்ச்சி விடணும் எல்லா பக்கம் படுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மகரந்த தூள் வந்து ஒட்டிடுச்சு. இது அதே மாதிரி இன்னொரு பூ விட்டுருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பெண் பூ அதே மாதிரியே நம்ம இதில் மகரந்த சேர்க்கை பண்ணி விடலாம். இது பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நடக்கிறது ரொம்ப ரேரு. இந்த பூவில் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கு நிறைய வரும், இருந்தாலும் வந்து அந்த பெண் பூவில் போய் உட்காந்தா தான் அது கரெக்டாக மகரந்த சேர்க்கை நடக்கும். இப்போ இது மகரந்த சேர்க்கை நடந்துருச்சு. இயற்கையாகவே மகரந்த சேர்க்கை நடக்கிறது ரொம்ப ரேரு. அதில் பார்த்திங்கன்னா நான் பாலினேஷன் பண்ணாமலேயே இங்கே ஒரு காய் விட்டுருக்கும் ரொம்ப ஹைட்டில். அந்த பார்த்து தெரியும் அப்படியே ஆரஞ்சு நிற மகரந்த மேலே நல்லா தடவி விட்டு ஒரு மூணு நாள் காய் பெருசாக ஆரம்பிச்சிடும்.